கடந்த ஒரு வாரமாக நான் சரியாக வீடியோ போடலை, அதுவும் கடந்த 5 நாளாக சுத்தமாக ஒரு வீடியோ கூட போடலை. ஏன்டா எதுவும் கண்டென்ட் பஞ்சமாங்கிறீங்களா? அண்ணன் சீமா இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுக்கு கண்டென்ட் பஞ்சம் வருது? கண்டென்ட்டுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லை, இது மேட்ரே வேறு. உடல்நிலை ஒத்துழைக்கலை, காய்ச்சல் சளி இருமல்னு கடந்த ஒரு வாரமாக நம்மளை போட்டு பாடாக படுத்தி எடுத்துருச்சு. இன்னும் முழுசாக சரியாகலை. ஆனாலும் என்ன பண்ணுறது, கடமைன்னு ஒன்று இருக்குது. கோட்டை சாமி கடமை தவறி விட்டான்னு வரலாறு நம்மளை பழிச்சிடக்கூடாது பாருங்க. அதனால முள்ளக்கல்ல தம் கட்டி இந்த வீடியோ. ரைட், உலகக்கோப்பை உளுந்தூர் பேட்டை நாய்க்கு கிடச்சிருக்குது. அதாவது உலகக்கோப்பையே ஆஸ்திரேலியாக்காரன் தட்டிக்கிட்டு போயிட்டான். ஒரு பக்கம் சங்கிகளோட தேசபக்தி வகுப்புலேருந்து தப்பிச்சுக்கிட்டோம்டா சாமி அப்படின்னு மனசுக்கு பெரிய நிம்மதியாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண இந்திய கிரிக்கெட் ரசிகனாக இந்தியா தோற்று போனது எனக்கு வருத்தம்தான். ஏன்னா அத்தனை குளிர் காய்ச்சல்லையும் கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் டிவிக்கு முன்னாடி குத்த வச்சே உக்காந்து கிடந்தேன். இந்தா ஜடேஜா வந்துட்டாப்புல, ஹெட்டை தூக்க போகிறாப்புல, சமி வந்துட்டாப்புல, ஹெட்டோட மண்டையை புழக்க போகிறாப்புல, ஒரே ஓவரில் எல்லாம் மாறப்போகுதுன்னு ரொம்ப நம்பிக்கையாக ரொம்ப நேரம் டிவி முன்னாடியே காத்து கிடந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. உளுந்தூர் பேட்டை நாய்க்கு தான் உலகக்கோப்பைன்னு ஆயிடுச்சு. ரைட், இந்திய கிரிக்கெட்டையும் இந்திய கிரிக்கெட் டீமையும் நம்மளை மாதிரியான பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்கள்லாம் இப்படி தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறோமே, அந்த இந்திய கிரிக்கெட்டை நம்மளை மாதிரியான பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்களையெல்லாம் எப்போயாவது மதிச்சிருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜாங்கிறது தான் அதுக்கான சரியான பதில். ஏன்டா கிரிக்கெட்டையும் நீ ஜாதியாக தான் பார்ப்பியா அப்படின்லாம் யாரும் சண்டைக்கு வராதிங்க. இங்கே இந்திய கிரிக்கெட்டே ஜாதியாக தான் இருக்குது. அவாக்களோட கோட்டை தான் இந்திய கிரிக்கெட்டுங்கிறத. இந்தியன் பிளேயர்ஸே பார்த்தீங்கன்னா ஒன்று பிராமின்ஸாக இருப்பாங்க, இல்லைனா அப்பர் காஸ்ட் ஆளாக இருப்பாங்க, அவ்வளவுதான். ஓபிசியில் இருந்தெல்லாம் எப்பயாவது 1-2 பேர் போவாங்க, அதிகபட்சம் 6 மாதம் கூட தாங்க மாட்டாங்க, விரட்டி விட்டுருவாங்க வந்துடுவாங்க. ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையில் மொத்தமே ஒரு 10% மக்களுக்கானது தான் இந்திய கிரிக்கெட்டுங்கிறது தான் இந்திய கிரிக்கெட் டீமுங்கிறது தான். அவாக்களோட அப்பம் ஊட்டு சொத்துங்கிறது தான் கிரிக்கெட்டு. இதை நீங்கள் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரி டீம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பாருங்கள். அத்தனை பேரும் பிராமணாக்கள் தான். தமிழ்நாட்டில் பிராமணாக்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் மொத்த மக்கள் தொகையில்? 2-3% இருக்கும். எப்படி 2-3% மட்டுமே இருக்கிற அவாக்கள் அங்கே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரி டீமில் 100 பேரும் அவாளாகவே இருக்கிறா? ஏன் நம்மளுக்கெல்லாம் கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாதா, இல்லை தமிழே பேச தெரியாதா? ஏன் ஒரு நான் பிராமின் கூட உள்ளே போக முடியலை? போக முடியாது. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், கிரிக்கெட்டுங்கிறது அவாக்களோட அப்பம் விட்டு சொத்தை. அவாக்களோட அப்பம் விட்டு சொத்தை நம்ம பேரில் எழுதி வைப்பாங்களா? அவாக்களுக்கு தான் அது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிரிக்கெட்டுங்கிறது அவாக்களோட கோட்டை தான். கைதட்டுறதுக்கு தான் நாமெல்லாம் கிரிக்கெட்டை வச்சு காசு சம்பாதிக்கிறதெல்லாம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவாக்கள் தான். நாம் வெறுமனே கைதட்டுறதுக்கு தான். இதில் இன்னொரு மேட்ரும் இருக்குது. நம்ம ஊரில் இந்த கேஸ்ட்டு பேஸ்டு ரிசர்வேஷன் மட்டும் இல்லைன்னா, ஜாதிவாரி இடஒதுக்கீடு மட்டும் இல்லைன்னா, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கிரிக்கெட் கமெண்ட்ரி டீம் மாதிரி தான் இருக்கும், இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி தான் இருக்கும். அத்தனை பேரும் அவாக்களாகவும் அப்பர் கேஸ்ட் ஆளாகவும் தான் இருப்பாள். நம்மெல்லாம் சும்மா கூட்டுறது பெருக்கிறது துடைக்கிறது கக்கூஸ் கழுவுறது அப்படின்னு ஏதாவது எடுபடி வேலையை செஞ்சுட்டு அதோட மூடிக்கிட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். இந்த கேஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷன் மட்டும் இல்லைன்னா நம்மளோட நிலைமையெல்லாம் இதுதான். எந்த அதிகாரமான வேலைக்கும் போக முடியாது, எந்த அதிகாரமான பதவிக்கும் போக முடியாது. அதுதான் பிராக்டிக்கலான உண்மை. இதெல்லாம் என்னன்னே தெரியாத நம்ம ஆளுகளே நிறைய பேர் கேஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷனுக்கு எகெயின்ஸ்டாக பேசிக்கிட்டு திரியிறானுங்க. அந்த மாதிரி பைத்தியகார நாய்கள்லாம் இந்தி. ஏன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கிரிக்கெட் கமெண்ட்ரி டீமில் ஒரு நான் பிராமின் கூட இல்லைன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போவாவது உங்களுக்கு ஏதாவது புரியுதா? சங்கிகளோட பித்தலாட்டங்கள்லாம் உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். இதுக்கு மேலே தம் கட்ட முடியல. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இன்னும் வேளாவரியாக பேசுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.